உங்கள் சக்தி சேனல் 20ஆம் ஆண்டு பயணத்தை இன்று இனிதே துவங்கியுள்ளது. இதற்கு உறுதுணையாக இருந்த நேயர்கள், வாடிக்கையாளர்கள், எம்எஸ்ஓக்கள், கேபிள் டிவி ஆபரேட்டர்கள், தொலைக்காட்சி ஊழியர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். சக்தி விரைவு செய்திகள். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அதன்படி கிழக்கு கடற்கரை சாலை சந்திப்பில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் ஏ வி சுப்பிரமணியன், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, வைத்திலிங்கம் எம்பி உட்பட முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் இந்திரா காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவையில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு அச்சய பாத்ரா என்ற நிறுவனம் சார்பில் மதிய உணவு தயாரித்து வழங்கப்படுகிறது. லாஸ்பேட்டையில் உள்ள மத்திய சமையல் கூடத்தில் இந்த உணவு தயார் செய்யப்பட்டு வாகனங்கள் மூலம் பள்ளிகளுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றன. இந்த உணவின் தரம் குறித்து பல்வேறு புகார்கள் கல்வித்துறைக்கு வந்தன. இந்த நிலையில் மதிய உணவு திட்ட பொறுப்பினை கவனிக்கும் கல்வித்துறை துணை இயக்குநர் கொஞ்சம் மொழி குமரன் லாஸ்பேட்டையில் உள்ள மத்திய சமையல் கூடத்திற்கு சென்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போது தயாரிக்கப்பட்ட இந்த உணவு தரமாக உள்ளது என தெரிவித்த அவர், இனி அடிக்கடி இவ்வாறு சோதனைகள் நடத்தப்படும் என கூறினார். உணவின் தரத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், புதிய உணவு வகைகளை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றார். மேலும் மதிய உணவுடன் முட்டை வழங்குவது குறித்து விரைவில் முடிவு எடுக்கப்படும் என தெரிவித்தார். மணவெளி தொகுதி அபிஷேகப்பாக்கம் பகுதியில் புதுச்சேரி நலப்பணி சங்கத்தின் சார்பாக மழைநீர் சேகரிப்பு குறித்த விழிப்புணர்வு கோல போட்டி நடைபெற்று அதன் பரிசளிப்பு விழா இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர் வெற்றிவேல், தாசில்தார் ஐயனார் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் மல்லிகா, மாய கிருஷ்ணன், ஜானகிராமன், மகளிர் ஆணைய முன்னாள் தலைவி ஜெயந்தி, ஹேம மாலினி மற்றும் புதுச்சேரி நலப்பணி சங்க நிர்வாகிகள் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். பெங்களூரில் ஜேஏ சிலம்பம் அகாடமி நடத்தும் தேசிய அளவிலான சிலம்பாட்ட போட்டி நாளை 20/11/2022 அன்று நடைபெற உள்ளது. இதில் புதுச்சேரி வானரப்பேட்டையில் உள்ள வீரத்தமிழர் தற்காப்பு சிலம்பம் விளையாட்டு கலைக்கூடம் குழு வீரர்கள் மாஸ்டர் லெனின் வீரன் தலைமையில் பங்கேற்க உள்ளனர். இவர்களுக்கான வழி அனுப்பி வைக்கும் விழா இன்று கருவடிக்குப்பம் சித்தானந்தா கோவில் அருகில் நடைபெற்றது. இதில் திமுக மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு வீரர்களை வாழ்த்தி வழியனுப்பி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் திமுக இளைஞரணி மாநில அமைப்பாளர் மோகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் கலித்தீர்த்தால் குப்பம் அருகே உள்ள குச்சிபாளையம் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் வைத்திலிங்கம் மகன் ஜெகன். இவர் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 15ஆம் தேதி மதகடிப்பட்டிலிருந்து குச்சிபாளையம் நோக்கி சைக்கிளில் செல்போன் பேசிக் கொண்டு சென்று கொண்டிருந்தார். அப்போது கலித்தீர்த்தால் குப்பம் புத்துக்கோயில் அருகே திடீரென இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் ஜெகனின் செல்போனை பறித்து கொண்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் திடீரென மறைந்தனர். இது குறித்து ஜெகன் திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். புகாரின் பேரில் எஸ்ஐ ராஜசேகர் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராக்கள் ஆகியவற்றை போலீசார் ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். விசாரணையில் ஒரே வாகனத்தில் 3 நபர்கள் செல்வது போல் அதில் இடம்பெற்றிருந்தது. அதை பார்த்த போலீசார் வண்டி எண்ணை கண்டுபிடித்து விசாரணையை தொடர்ந்து நடத்தி வந்தனர். விசாரணையில்
புதுச்சேரி அருகே உள்ள தமிழக பகுதியான சேஷாங்கனூர் பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணன் மகன் சூர்யா, ஆறுமுகம் மகன் வினோத், ஜெகநாதன் மகன் ரவிச்சந்திரன் ஆகியோர் ஜெகனின் மொபைல் போனை திருடி சென்றது விசாரணையில் அம்பலமானது. மேலும் சூர்யா, வினோத் ஆகிய இரண்டு நபர்களையும் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் தலைமறைவாக உள்ள ரவிச்சந்திரனை வலை வீசி தேடி வருகின்றனர். வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பாக 10 கண்ணு சந்திப்பு முதல் வில்லியனூர் வரையிலான பேரணி இன்று காலை 10 மணி அளவில் நடைபெற்றது. இதில் ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சருமான AK சாய்ஜே சரவணன்குமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேரணியை கொடியசைத்து தொடக்கி வைத்தார். மேலும் அமைச்சர் சுகாதாரத்தை கடைபிடிக்கும் விதமாக உறுதிமொழி ஏற்றார். பேரணியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அமைச்சர் அவர்கள் டி-ஷர்ட் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி மோகன்குமார், இணை வட்டார வளர்ச்சி அதிகாரி கலைமதி, உதவி பொறியாளர்கள் ராமன், சந்திரசேகர், இளநிலை பொறியாளர்கள் செங்கதிர், தன்ராஜ், ராமநாதன், ராஜேந்திரன், ராமச்சந்திரன், கோபெருந்தேவி, ஊரக வளர்ச்சித்துறை ஊழியர்களான சேவக், கிராம் ரோஸ்கர் சேவாக், சமூக வல்லுநர், கணக்காளர்கள் மற்றும் மகளிர் சுய உதவி குழுக்கள் ஆகியோர்களுடன் பாஜக கட்சி நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கடந்த வாரங்களில் பெய்த கனமழை காரணமாக உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மறைமலை அடிகள் சாலை குண்டும் குழியுமாக மாறியுள்ளது. இந்த நிலையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு மறைமலை அடிகள் சாலையை ஆய்வு மேற்கொண்டார். மேலும் சாலைகளை உடனடியாக சீரமைக்குமாறு அதிகாரிகளை வலியுறுத்தினார். இந்த ஆய்வின் போது பொதுப்பணித்துறை அதிகாரிகள், மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகள் உட்பட பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வம்பப்பட்டு ஏரிக்கரை முதல் சோரப்பட்டு ஏரிக்கரை வரை சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு முட்புதர்கள் சூழ்ந்து இருந்த நிலையில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பார்வையிட்டு உடனடியாக JCP இயந்திரத்தை கொண்டு 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு முட்புதர்களை அப்புறப்படுத்தப்பட்டன. இதனை கண்டறிந்த அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினரை வெகுவாக பாராட்டினர். இச்செயலினை சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் முன்னிலையில் செய்து முடிக்கப்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட வினித் நகரில் சாலைகள் அமைத்து தர வேண்டும் என்ற அப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை கருத்தில் கொண்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவா தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து அப்பகுதியில் சாலை அமைக்க ₹25,13,850 ஒதுக்கி கொடுத்தார். அதன் அடிப்படையில் வில்லியனூர் கொம்யூன் மூலம் வினித் நகரில் உள்ள உட்புற சாலைகளுக்கு புதிய தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவா அவர்கள் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், திமுக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஹரிவராசனம் நூற்றாண்டு விழாவின் முதல் நிகழ்ச்சியாக மண்ணாடிப்பட்டு ஐயப்பன் கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. முன்னதாக காலை ஐயப்பனுக்கு அபிஷேகம் நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மாலை 7 மணி அளவில் பஜனை பாடல்கள் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இப்பூஜையில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஐயன் அருள் பெற்றனர். நிறைவாக ஹரிவராசனம் பாடல் பாடப்பட்டது. பாடலின் முடிவில் பக்தர்கள் பக்தியின் மிகுதியால் சாமியே சரணம் ஐயப்பா என கோஷமிட்டனர். இந்நிகழ்ச்சியில் சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், உறுப்பினர்கள், ஐயப்ப பக்தர்கள், ஊர் பெரியவர்கள், தாய்மார்கள், பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு ஐயன் அருள் பெற்றனர். இப்பூஜைக்கான ஏற்பாடுகளை மண்ணாடிப்பட்டு ஐயப்பன் கோவில் குருசாமிகள் மண்ணாங்கட்டி, ராமச்சந்திரன், தில்லை, எத்திராஜ் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். பூஜையில் கலந்து கொண்ட 200க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இத்துடன் சக்தி விரைவு செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.
உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.